2018 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ். பல்வேறு முக்கிய வழக்குகளை விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 5 நீதியரசர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வின் தலைவர் யார்? தீபக் மிஸ்ரா. பல்வேறு முக்கியமான வழக்குகளை வரும் 17 தேதி முதல் விசாரிப்பதற்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, நீதியரசர் ஏ கே சிக்ரி, ஏ எம் கான்வில்கர், டி ஒய் சந்திரசூட், அசோக் பூஷன் ஆகிய 5 பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் தலைமை நீதிபதியை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்திய 4 நீதிபதிகளில் ஒருவரும் அதில் இடம்பெறவில்லை. நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கு பட்டியலிடப்பட்டுள்ள முக்கிய வழக்குகளில் ஆதார் சட்டம் அரசியல் சாசன ரீதியில் செல்லுபடியாகுமா என்று தொடரப்பட்டுள்ள வழக்கு, ஓரின சேர்க்கை சட்டவிரோதம் என்ற தீர்ப்பை எதிர்த்த சீராய்வு மனு ஆகியவை அடங்கும். இவற்றை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு விசாரிக்க உள்ளது. இதே அமர்வுதான் மத்திய அரசுக்கும் டெல்லி அரசுக்கும் இடையிலான நிர்வாக அதிகார வரம்பு உள்ளிட்ட அரசியல் சாசன விவகாரங்களை கடந்த ஆண்டு அக்டோபர் 10 விசாரித்து வந்தது. தவிர சபரிமலையில் 10 முதல் 50 வரை வயது வரையுடைய பெண்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பான வழக்கு உள்ளிட்டவற்றையும் இந்த அமர்வு விசாரிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் காலமான சாரு ரோஹத்தி எந்த துறை சார்ந்தவர்? திரைத்துறை. ஹிந்தி திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர் நடிகையான சாரு ரோஹத்தி ஜனவரி 15 அன்று மும்பையில் காலமானார். அண்மையில் காலமான பிரபல பத்திரிகையாளரும் நாடக ஆசிரியருமான எட் வேம்புசாமி சங்கரன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராவார்? தமிழ்நாடு. அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளரும் நாடக ஆசிரியருமான ஞானி எனப்படும் என் வேம்புசாமி சங்கரன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் ஜனவரி 15 அன்று காலமானார். இவர் பரிஷா என்ற நாடக குழுவை 30 ஆண்டுகளாக நடத்தி வந்தார். எந்த நாடு உலகின் மிகப்பெரிய காற்று சுத்திகரிப்பானை அமைத்துள்ளது? சீனா. காற்று மாசை எதிர்த்து போராடும் முயற்சியாக 100 மீட்டர் உயரம் கொண்ட உலகின் மிகப்பெரிய காற்று சுத்திகரிப்பான் என பொதுவாக அறியப்படும் பரிசோதனை நிலை காற்று சுத்திகரிப்பான் கோபுரத்தை சீனா அமைத்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தின் சியானில் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. சீன அறிவியல் அகாடமியில் உள்ள புவி சுற்றுச்சூழல் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோபுரத்தை சோதனை செய்து வருகிறார்கள். அறிக்கையின்படி இந்த கோபுரம் நிறுவியதிலிருந்து இதுவரை 10 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவிலான தூய்மையான காற்றை உற்பத்தி செய்துள்ளது. பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்காக டெல்லி அரசாங்கம் அண்மையில் எந்த நாட்டுடனான நட்புறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஜப்பான். ஜப்பான் நாட்டின் புகுவோகா கோட்டை நகருடன் தேசிய தலைநகர் மண்டல டெல்லி அரசு கடந்த 10 ஆண்டுகளாக நட்புறவுடன் இருந்து வருகிறது. இருதரப்பும் இணைந்து டெல்லியின் ஆக்கப்பூர்வ வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டு வருகின்றன. நட்புறவை மேலும் நீடிக்கும் வகையிலான காற்று மாசு, சுற்றுச்சூழல், கலாச்சார பரிமாற்றம், கல்வி, சுற்றுலா, பாரம்பரியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை டெல்லியில் நிறைவேற்றுவது என இருதரப்பினரும் நடத்திய ஆலோசனைகளில் தீர்மானிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் புகுவோகா நகர ஆளுநர் ஹிரோஷி ஓகவா ஆகியோர் திட்டம் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் 2017 முதல் 2020 வரையாகும். இதன் முதல் ஒப்பந்தம் 2005 மார்ச்சிலும் இரண்டாம் ஒப்பந்தம் 2012 மார்ச்சிலும் கையெழுத்தாகின. பிரதமர் மோடி அண்மையில் ஐ கிரியேட் மையத்தினை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். எந்த மாநிலத்தில் இம்மையம் அமைந்துள்ளது? குஜராத்.
அகமதாபாத் புறநகரில் அமைந்துள்ள ஐ கிரியேட் வசதியை பிரதமர் மோடி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகு ஆகியோர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தனர். கண்டுபிடிப்பு, பொறியியல், பொருட்கள் வடிவமைப்பு போன்றவற்றின் மூலம் தொழில் முனைவதற்கான வசதியையும் மற்றும் உணவு பாதுகாப்பு, தண்ணீர் இணைப்பு, இணைய பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு, எரிசக்தி, உயிரி மருத்துவ சாதனம் மற்றும் கருவிகள் போன்றவற்றில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை அதிகரிக்க செய்வதை நோக்கமாக கொண்டு சுய சார்பான மையமாக ஐ கிரியேட் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரமான தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கான சுற்றுச்சூழலை உருவாக்குவதே ஐ கிரியேட் மையத்தின் இலக்காகும். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் லாஜிஸ்டிக் பிரிவு இந்திய தொழிலக கூட்டமைப்புடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடில்லி. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் லாஜிஸ்டிக் பிரிவு இந்திய தொழிலக கூட்டமைப்புடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. லாஜிஸ்டிக் துறையில் இணைந்து செயல்படுவதற்கான இந்த ஒப்பந்தம் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தலைமையில் ஜனவரி 16 அன்று கையெழுத்தானது. மத்திய வர்த்தகத்துறை இதற்காக தனியாக செயற்பட்டு குழுவை உருவாக்கும். இதன் இணைத்தலைவராக சிஐஐ லாஜிஸ்டிக் பிரிவு செயல்படும். சிஐஐ அமைப்பின் இம்மையம் லாஜிஸ்டிக் மற்றும் சங்கிலி தொடர் மேலாண்மைக்கான திறன் வளர்ப்பு மையமாகும். இவ்வொப்பந்தத்தின் படி சிஐஐ அமைப்பு லாஜிஸ்டிக் துறை சந்திக்கும் சிக்கல்களை அடையாளம் காண்பதுடன் அதற்கான தீர்வுகளையும் வர்த்தகத்துறையின் லாஜிஸ்டிக் பிரிவுக்கு அளிக்கும். லாஜிஸ்டிக் துறையின் திறனை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகள் முதலீட்டாளர்களுடன் இவ்வமைப்பு இணைந்து செயல்படும். ஜெர்மனியில் நடைபெறும் 10th உலக உணவு மற்றும் வேளாண் மாநாட்டில் கலந்து கொள்ளும் இந்திய குழுவை வழி நடத்துபவர் யார்? கஜேந்திர சிங் செகவாத். ஜனவரி 18-20 வரை ஜெர்மனியில் நடைபெறும் 10th பெர்லின் வேளாண் அமைச்சர்கள் மாநாட்டை உள்ளடக்கிய 10th உலக உணவு மற்றும் வேளாண் மாநாட்டில் பங்கு பெறும் இந்திய குழுவை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகவத் தலைமை தாங்கி வழி நடத்துவார். நிகழாண்டின் மாநாட்டுக்கான கருப்பொருள் நிலையான, பொறுப்பான மற்றும் திறமையான விதத்தில் கால்நடைகளின் எதிர்காலத்தை உருவாக்குதல் ஆகும். இதர சிக்கல்களுக்கு இடையே நிலையான மற்றும் வளமான கால்நடை உற்பத்தி குறித்த விவாதங்களில் இந்த மாநாடு கவனம் செலுத்தும். உலகளாவிய வேளாண் உணவு தொழில்துறையின் எதிர்காலம் குறித்த மைய கேள்விகளில் இந்த சர்வதேச மாநாடு கவனம் செலுத்துகிறது. உணவு, வேளாண்மை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பு அமைச்சகத்துடன் இணைந்து பெர்லின் அமைச்சரவை இம்மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. முதன்முறையாக தொலையுணர்வு மற்றும் ஜிஐஎஸ் வழி நிலையான நகர திட்டமிடல் என்னும் ஜெயின் பாடத்திட்டத்தை நிதி ஆயோக் எந்த ஐஐடியில் அறிமுகம் செய்துள்ளது? ஐஐடி கான்பூர். முதன்முறையாக தொலையுணர்வு மற்றும் புவி தகவல் முறையின் வழி நிலையான நகர திட்டமிடல் என்னும் ஜெயின் பாடத்திட்டத்தை நிதி ஆயோக் நொய்டாவில் உள்ள ஐஐடி கான்பூரில் ஜனவரி 15 அன்று அறிமுகம் செய்தது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தொலையுணர்வு மற்றும் புவி தகவல் முறைமை ஆகிய திறன்களை பங்கேற்பாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் இந்திய நகரங்களின் விரிவான சுற்றுச்சூழல் மாற்றத்தை நிர்வகிப்பதே இதன் நோக்கமாகும். நீர்வள மேலாண்மை, நீர் மாசு மற்றும் நீர் தூய்மையாக்க உத்திகள் தொடர்பான பிரச்சனைகளில் இந்த பாடத்திட்டம் கவனம் செலுத்தும். ஐஐடி கான்பூரின் புவி அறிவியல் துறையை சார்ந்த பேராசிரியர் ராஜீவ் சின்கா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள துர்காம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் பாட்ரிஸ் கார்பனியோ ஆகியோர் ஒருங்கிணைந்து இதற்கான பாடத்திட்டத்தை தயார் செய்துள்ளனர்.
மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? லக்னோ. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அமைந்துள்ளது. உயிரி மருத்துவ அறிவியலின் பல்வேறு துறைசார் வல்லுநர்கள் இதில் பணிபுரிகிறார்கள். அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தின் கீழ் இயங்கும் 39 ஆய்வகங்களில் இந்நிறுவனம் ஒன்றாகும். நாட்டில் மருந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையை வலுப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் என்னும் நோக்கத்துடன் 17 பிப்ரவரி 1951 பண்டித ஜவஹர்லால் நேருவால் அதிகாரப்பூர்வமாக இந்நிறுவனம் நிறுவப்பட்டது. தமிழக நடப்பு நிகழ்வுகள். தமிழக அரசு தொல்லியல் துறை சார்பில் கீழடி அகழ்வாராய்ச்சி பணிகள் ₹55 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. பிரம்மபுத்திரா ஆற்று மணலை தமிழகத்துக்கு கொண்டு வருவது குறித்து ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் தலைமையிலான சிறப்பு குழு விரைவில் அசாம் செல்கிறது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநராக MVVS மூர்த்தி பொறுப்பேற்றுள்ளார். இதுவரை தலைமை இயக்குநராக பதவி வகித்த கே முத்துக்குமார் மும்மைக்கு மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து மூர்த்தி இப்பதவியில் நியமிக்கப்பட்டார். 2017 சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சூப்பர் கோப்பையை வென்றவர் யார்? விராட் கோலி. துபாயில் ஜனவரி 18 ICC வெளியிட்ட அறிவிப்பின்படி சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான சர் கார்ஃபீல்ட் சூப்பர் கோப்பையை இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட் கோலி வென்றுள்ளார். அத்துடன் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரருக்காகவும் தேர்வு செய்யப்பட்ட அவர் 2017 ICC டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அணிகளுக்கான கேப்டனாகவும் தேர்வாகியுள்ளார். இவ்விருதுகளுக்கான மதிப்பீட்டு காலத்தில் கோலி டெஸ்ட் போட்டிகளில் மொத்தமாக 8 சதங்களுடன் 2203 ஓட்டங்களை எடுத்துள்ளார். 77.80 ஓட்டங்களை சராசரியாக வைத்துள்ளார். ஒருநாள் போட்டிகளில் 7 சதங்களுடன் 1818 ஓட்டங்களை குவித்து 82.63 ஓட்டங்களை சராசரியாக கொண்டுள்ளார். T20 போட்டிகளில் 299 ஓட்டங்களுடன் 153 ஸ்ட்ரைக் ரேட்டாக கொண்டுள்ளார். சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை இரு இந்தியர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெல்வது இது 2வது முறையாகும். கடந்த 2016 சிறந்த வீரர் விருதை இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் வென்றிருந்த நிலையில் தற்போது கோலி அவ்விருதை வென்றுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் அணித்தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் 2017 சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக தேர்வாகியுள்ளார். மதிப்பீட்டு காலத்தில் அவர் 16 போட்டிகளில் 8 சதங்கள், 5 அரை சதங்கள் உள்பட மொத்தமாக 1875 ஓட்டங்கள் எடுத்ததுடன் 78.12 ஓட்டங்களை சராசரியாக வைத்துள்ளார். இந்திய நிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் கௌரவ உறுப்பினர் என அண்மையில் கௌரவிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் யார்? பி.பி. சௌத்ரி. ஜனவரி 18 புதுதில்லியில் அமைந்துள்ள ICSI-யின் தலைமையகத்தில் மத்திய சட்டம் மற்றும் நீதி மற்றும் பெருநிறுவனங்கள் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி.பி. சௌத்ரிக்கு இந்திய நிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் கௌரவ உறுப்பினர் என விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்துதல், விவசாயிகள் குறை, தொழிலாளர் மற்றும் சேவை, மத்திய கலால் மற்றும் சுங்கவரி மற்றும் இயற்கையாக அமைந்த நீர் ஆதாரங்கள் மற்றும் அணைகள் மீட்பு தொடர்பான பொது நல வழக்குகள் என சுமார் 11,000 அரசியல் சாசன வழக்குகளை இவர் நடத்தியுள்ளார். நிறுவன செயலாளர்கள் தொழிலுக்கு கணிசமான பங்களிப்பை வழங்குவோருக்கு கௌரவ உறுப்பினர் எனும் உறுப்பினர் தகுதி வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உயிரி வாயு மற்றும் உயிரி CNG ஆலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் எந்த மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது? பஞ்சாப்.
உயிரி வாயு மற்றும் உயிரி சிஎன்ஜி ஆலைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் பஞ்சாப் மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. நெல் வைக்கோலை எரிப்பதற்கு நிலையான தீர்வை கண்டறிவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். மத்திய சுற்றுச்சூழல் பிரச்சினையின் வெளிப்பாடாக நெல் வைக்கோலை எரிப்பது உள்ளது. அதைத் தொடர்ந்து அதற்கு நிலையான தீர்வை கண்டறிவதற்கான மாநிலத்தின் ஒருமித்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் உள்ளது. 5000 கோடி முதலீட்டில் இந்த ஆலைகள் அமைக்கப்படும். உயிர்த்திரளை அழுத்தப்பட்ட உயிரி வாயு மற்றும் உயிரி அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவாக மாற்றுவதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாயை இந்த ஆலைகள் அளிக்கின்றன. இத்திட்டம் கிராமப்புற வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு வாய்ப்பினை உருவாக்குவதோடு மண் செறிவூட்டலுக்கான ஒரு பசுங்கரிம மூலத்தையும் வழங்குகிறது. எந்த மாநில அரசு கலைஞர்களுக்காக முதலமைச்சர் கலை உதவி திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஒடிசா மாநிலத்தில் உள்ள இலக்கியம் மற்றும் கலாச்சார கலைஞர்களுக்காக முதலமைச்சர் கலை உதவி திட்டத்தை ஒடிசா மாநில அரசு தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூ 1200 கலைஞர்கள் நிதி உதவியாக பெறுவார்கள். குறைந்தது 50 வயதுடைய ஆண் கலைஞர்களும் 40 வயதுடைய பெண் கலைஞர்களும் இந்த நிதியுதவி திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள். இத்திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 50,000 கலைஞர்கள் பயன் பெறுவார்கள். நேஷனல் கமாடிட்டி அண்ட் டிரைவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தின் புதிய மேலாண் இயக்குனர் மற்றும் முதன்மை செயற்பாட்டு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விஜய்குமார். ஜனவரி 18 முதல் அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கு நேஷனல் கமாடிட்டி அண்ட் டிரைவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தின் புதிய மேலாண் இயக்குனர் மற்றும் முதன்மை செயற்பாட்டு அலுவலராக விஜய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு முன் சமீர் சார் இந்த பதவியில் இருந்தார். இடர் மேலாண்மை, லாஜிஸ்டிக் மற்றும் நடவடிக்கைகளுடன் கூடிய பொருள் வர்த்தகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறைகளில் 25 ஆண்டுகளுக்கும் மேல் தலைமை பொறுப்புடன் சேர்ந்த அனுபவங்களை உடையவர் விஜய். வேளாண் தொழில்துறை நிபுணரான இவர் நேஷனல் பல்க் ஹேண்ட்லிங் கார்பரேஷன், கார்கில் ரிலையன்ஸ் தொழிற்சாலைகள், ஆர்தர் ஆண்டர்சன், ITC நிறுவனம், பிரித்தானியா மற்றும் சார்க் குழுமத்தில் பணிபுரிந்துள்ளார். ஜூன் 2009 முதல் செப்டம்பர் 2014 இடைப்பட்ட காலத்தில் NCTEX-இன் முதன்மை வணிக அலுவலராகவும் இவர் பணிபுரிந்துள்ளார். அண்மையில் காலமான பிரபல நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் காசிநாத் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராவார்? கர்நாடகா. பிரபல நடிகர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான காசிநாத் ஜனவரி 18 பெங்களூரில் காலமானார். எந்த இந்திய கிரிக்கெட் வீரர் இம்பர்ஃபெக்ட் என்னும் தனது சுயசரிதையை வெளியிட்டுள்ளார்? சஞ்சய் மஞ்ச்ரேகர். இந்தியாவின் முன்னாள் மட்டையாளராக இருந்த வர்ணனையாளராக மாறிய சஞ்சய் மஞ்ச்ரேகருக்கு ஜனவரி 17 மும்பையில் இம்பர்ஃபெக்ட் என்னும் தனது சுயசரிதையை வெளியிட்டார். இதனை மஞ்ச்ரேகரின் முதல் சர்வதேச அணி தலைவரான திலீப் வெங் சர்க்கார் வெளியிட்டார். சஞ்சய் மஞ்ச்ரேகர் 37 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 74 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணியினை இவர் 1987 to 1997 பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். 4% மற்றும் 37 சராசரியுடன் 1996 தனது தொழில் முறை வாழ்க்கையை அகமதாபாத்தில் இவர் முடித்து கொண்டார். எந்த நாடு 10th உலக உணவு மற்றும் வேளாண் மாநாட்டை நடத்துகிறது? ஜெர்மனி. ஜனவரி 18 முதல் 20 ஜெர்மனியில் நடைபெறும் 10th பெர்லின் வேளாண் அமைச்சர்கள் மாநாட்டை
உள்ளடக்கிய 10வது உலக உணவு மற்றும் வேளாண் மாநாட்டில் பங்கு பெறும் இந்திய குழுவை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் தலைமை தாங்கி வழிநடத்துவார். நிகழாண்டில் மாநாட்டுக்கான கருப்பொருள் நிலையான, பொறுப்பான மற்றும் திறமையான விதத்தில் கால்நடைகளின் எதிர்காலத்தை உருவாக்குதல் ஆகும். இதர சிக்கல்களுக்கு இடையே நிலையான மற்றும் வளமான கால்நடை உற்பத்தி குறித்த விவாதங்களில் இந்த மாநாடு கவனம் செலுத்தும். உலகளாவிய வேளாண் உணவு தொழில்துறையின் எதிர்காலம் குறித்த மைய கேள்விகளில் இந்த சர்வதேச மாநாடு கவனம் செலுத்துகிறது. உணவு வேளாண்மை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பு அமைச்சகத்துடன் இணைந்து பெர்லின் அமைச்சரவை இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. மின் ஆளுகையை துரிதப்படுத்துவதற்காக பொது மேக கணினி கொள்கையை அறிமுகம் செய்துள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அரசு துறைகள் பொது மேக கணினியை அணுகுவதற்கு அனுமதிக்கும் பொது மேக கணினி கொள்கையை பப்ளிக் கிளவுட் பாலிசி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது. தரவுகளை மேக கணினிக்கு மாற்ற மாநில அரசின் துறைகளுக்கு உதவுவதன் மூலம் $2 பில்லியன் மதிப்புடைய வணிக வாய்ப்புகளை இந்த நடவடிக்கை உருவாக்கும். மின் ஆளுகையை விரிவுபடுத்துவதே இதன் நோக்கமாகும். சோமசிலா அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆந்திர பிரதேசம். சோமசிலா அணை ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள சோமசிலா அருகே பெண்ணையாற்றின் அருகே கட்டப்பட்டுள்ளது. இவ்வணையின் நீர்த்தேக்க பரப்பளவு 212.28 சதுர கிலோமீட்டர் மற்றும் இதன் கொள்ளளவு திறன் 1.994 கிலோமீட்டர் ஆகும். பெண்ணையாற்றின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இதுவாகும்.